பிரேத சம்ஸ்காரம், சரீரத்தின் சிறப்பு. ஒரு கேள்வி தோன்றும், உடம்பை விட்டு போன ஜீவனின் திருப்திக்காக சிரார்த்தம் முதலானவை செய்வது பரோபகாரம் என்றால் சரிதான். ஆனால் ஜீவன் உயிர் போன இந்த வெறும் உடம்புக்கு எதற்கு சம்ஸ்காரம் என்று தோன்றலாம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கே உபகாரம் பண்ண முடியாமல் இருக்கிறது. செத்து போன பின் பிணத்துக்கு என்ன சேவை வேண்டி கிடக்கிறது? ஏதோ சம்பிரதாயம் என்று வந்துவிட்டதால், அதை விடுவதற்கு பயமாயிருப்பதால், அவாளவாள் வீட்டில் மரணம் நடந்தால் பிரேத சம்ஸ்காரம் பண்ணத்தான் வேண்டியிருக்கிறது. இது போதாதென்று யாரோ அனாதை போய்விட்டான் என்றால் அவன் உடம்பை முனிசிபாலிட்டிக்காரர்கள் அடக்கம் செய்ய போகும்போது நாம் எதற்கு வலுவிலே தடுத்து சம்ஸ்காரம் பண்ணுகிறேன் என்று இழுத்து விட்டு கொள்ள வேண்டும். பிரேதம் என்றாலே ஒரு பயம் கூச்சம் இருக்கிறது. இதில் சம்பந்தம் இல்லாததை எதற்காக நாம எடுத்து போட்டு கொள்ள வேண்டும்? உயிர் போன வெறும் கட்டையான உடம்புக்கு என்ன பரோபகாரம் வேண்டியிருக்கிறது என்று கேட்கலாம். சாஸ்திரங்களை கூர்ந்து பார்த்தால் ஒரு ஜீவன் சரீரத்தை விட்டு போய்விட்டாலும் அதன் அங்கங்களில் கண்ணில் சூரியன், வாயில் அக்னி, கையில் இந்திரன் என்றெல்லாம் இருக்கும் தேவாம்சங்கள் உடனே அதனதன் மூலஸ்தானத்துக்கு போய்விடவில்லை என்று தெரிகிறது. பிரேத சம்ஸ்காரத்தின் மூலம்தான் அவற்றை அதனதன் ஸ்தானத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்புறம் மந்திரங்களை பார்த்தால் தெரியும். ஜீவாத்மா என்கிற புருஷன் 16 கலை உள்ளவன் என்பார்கள். இதில் 15 கலைகள் மட்டுமே உயிராக இருப்பது என்றும், உடம்பும் ஒரு கலை என்றும், எனவே உயிர் போன பின்னும் ஒரு கலை உள்ள அந்த உடலை ஈஸ்வர ஆர்ப்பணமாக்கவே பிரேத சம்ஸ்காரம் தேவைப்படுகிறது என்றும் ஒரு அபிப்பிராயம் உண்டு. சாஸ்திரங்களில் தகனம் பண்ணுவதை அந்தியேஷ்டி, அந்திய இஷ்டி, அதாவது இறுதியான வேள்வி என்றே ரொம்பவும் உயர்த்தி சொல்லியிருக்கிறது. கர்ப்பம் தரிப்பதிலிருந்து ஒரு ஜீவனை ஒவ்வொரு பருவத்திலும் எப்படி சுத்தி பண்ண வேண்டும் என்பதற்காக சாஸ்திரங்களில் 40 சம்ஸ்காரங்களே சொல்லியிருக்கிறது. சம்ஸ்காரம் என்றால் நன்றாக ஆக்குவது என்று அர்த்தம். நன்றாக ஆக்கப்பட்ட பாஷைதான் சம்ஸ்கிருதம். உபநயனம், விவாகம் ஆகிய எல்லாமே ஜீவனை அந்தந்த நிலையில் பக்குவப்படுத்துவதற்காக ஏற்பட்ட சம்ஸ்காரங்கள்தான். வாழ்நாள் கர்மா முழுவதையும் வேள்வியாக ஈஸ்வரனிடம் ஆகூதி செய்து கொண்டே இருக்கிற ரீதியில் இந்த 40 சம்ஸ்காரங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி வாழ்க்கையையே யாகமாக செய்த ஒருத்தனுக்கு வாழ்க்கை முடிந்த பிறகு கடைசியில் மற்றவர்கள் செய்கிற யாகம்தான், அதாவது அந்திய இஷ்டியே பிரேத சம்ஸ்காரமாகும். எந்த உடம்பை வைத்து கொண்டு பாக்கி யஜ்ஞங்களை ஒருத்தன் பண்ணினானோ அந்த உடம்பையே சிதாக்னி, சிதை தீயில் ஹோமம் பண்ணிவிடுவதுதான் இது. பிரேத சம்ஸ்கார மந்திரங்களில் அப்படித்தான் சொல்லியிருக்கிறது. ஹோமத்துக்குரிய மற்ற வஸ்துக்களை நெய்யினால் சுத்தி செய்து அக்னியில் போடுகிற மாதிரிதான் பிரேதத்தையும் சுத்தம் பண்ணி தகனம் செய்ய சொல்லியிருக்கிறது. உடம்பு ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்யப்படுகிறது. மண்ணில் அடக்கம் பண்ணுவதானாலும் ஈஸ்வர அர்ப்பணமே ஆகிறது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். தேகம் ரொம்ப இழிவானது, இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று பெரியவர்கள் பாடி வைத்திருப்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் இன்னொரு நிலையில் பார்த்தால் இந்த தேகம் என்பது ஒரு மகா அற்புதமான மெஷினாக இருக்கிறது. ஒரே மெஷினில் ஒவ்வொரு பாகம் ஒவ்வொரு தினசான காரியத்தை செய்கிறது. கண் என்று ஒன்று வெளிச்சத்தையும் வர்ணங்களையும் பார்க்கிறது. காது என்று ஒன்று சப்தங்களை கேட்கிறது. இருக்கிறதெல்லாம் ஒரே ஆத்மா. இத்தனை அவயவங்களுக்குள்ளேயும் ஒரே ஜீவன்தான் இருக்கிறது என்றாலும் கண்ணும் காதும் கிட்டக்கட்ட இருந்தும் கூட கண்ணால் கேட்க முடிவதில்லை, காதால் பார்க்க முடிவதில்லை. பக்கத்திலேயே வாய் என்று ஒன்று, அதற்குத்தான் ருஜி தெரிகிறது. பேசுகிற சக்தியும் அதற்கே இருக்கிறது. தொண்டையில் பல தினசாக காற்றை புரட்டி அழகாக தானம் செய்ய முடிகிறது. பல வஸ்துக்களை பிடிப்பதற்கு ஏற்ற மாதிரி கையும் விரல்களும் அமைந்திருக்கின்றன. இந்த அமைப்பு கொஞ்சம் வேறு விதமாக இருந்தாலும் இப்போது நாம் பண்ணுகிற காரியங்களை பண்ண முடியாது. அடியெடுத்து வைத்து மேலே போவதற்கு வசதியாக காலின் அமைப்பு இருக்கிறது. நடக்கிற போது கூடை மட்டும் ஜீவராசிகள் நசுங்காதபடி
பூரான் மாதிரியானவற்றின் மேலேயே நாம் பாதத்தை வைத்தால் கூட அவை நெளிந்து கொண்டு ஓட வசதியாக உள்ளம் கால்களில் குழித்தார் போன்ற ஏற்பாடு. சப்பனம் கூட்டி உட்கார வசதியாக முழங்காலில் எலும்பு நரம்புகளின் அமைப்பு என்று இப்படி ஒவ்வொன்றை பார்த்தாலும் பராசக்தி எத்தனை சூக்ஷ்மமான கல்பனையோடு ஒரு சரீரத்தை பண்ணியிருக்கிறாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகாரத்தை ஜெரிக்க ஒரு அங்கம், ஜெரித்ததை இரத்தமாக்க ஒரு அங்கம், மூச்சு விட ஒன்று, இரத்தத்தை பம்ப் பண்ண ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேலே சகல காரியங்களையும் டைரக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும் மூளை என்றெல்லாம் விசித்திர விசித்திரமாக பகவான் சரீரத்தை கல்பித்திருக்கிறான். சதை, இரத்தம், மசில்ஸ், நரம்பு, எலும்பு என்ற ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கிறது. எலும்புக்குள்ளே கூட மஜ்ஜை என்ற ஜீவ சத்து ஓடுவது ஒரு அதிசயம். மனித சரீரத்தில் இருக்கும் கோடிக்கணக்கான செல்களில் ஒவ்வொன்றும் ஒரு அற்புத லோகம். இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு பாகமும் ஒரு அற்புதமான மெஷினாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் எல்லாமாக ஒன்றுக்கொன்று இசைவாக சகாயம் செய்து போஷித்து கொள்வதும் மகா அதிசயமாக இருக்கிறது. ஆனபடியால் எவனோ லட்சத்தில் ஒருவன் தேகம் பொய், மனஸ் பொய் என்று புரிந்து கொள்ளும் ஞானியாக ஆனாலும் பாக்கி எல்லாரும் பகவான் தந்திருக்கிற இந்த அற்புதமான மெஷினை வைத்து கொண்டு தர்மமாக வாழத்தான் முயற்சி பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த தர்ம வாழ்க்கையிலிருந்துதான் அப்புறம் ஞானத்துக்கு போக வேண்டியவர்களாய் இருக்கிறோம். யோசித்து பார்த்தால் சரீரத்தை ஏன் மட்டம் என்று திட்ட வேண்டும்? அது என்ன பண்ணுகிறது? அது மனசின் கருவி மட்டும்தானே. கையையும் காலையும் கண்ணையும் வாயையும் மனஸ் நல்லபடி ஏவினால் சரீரம் நல்லதே செய்யும். கை பரோபகாரம் பண்ணும் அல்லது அர்ச்சனை பண்ணும், கால் கோயிலுக்கு போகும், கண் சுவாமி தரிசனம் பண்ணும், வாய் ஸ்தோத்திரம் சொல்லும் அல்லது எல்லோருக்கும் பிரிய வச்சனம் சொல்லும். ஆனதால் நிஷித்தம் என்று சரீரத்தை திட்டுவது கூட தப்புதான். தர்மத்தை செய்ய சரீரம்தானே சாதனமாயிருக்கிறது. சரீரம் ஆத்யம் கலு தர்ம சாதனம் என்று வச்சனமே இருக்கிறது. தேகோ தேவாலயக புரோக்தா, உள்ளே இருக்கிற பரமாத்மாவுக்கு இந்த உடம்பே ஆலயம் என்கிறோம். காயமே கோயிலாக என்று அப்பரும் சொன்னார். திருமூலரும் இப்படியே முன்னே உடம்பு ரொம்ப நிஷித்தம் என்று மட்டமாக நினைத்தேன், அப்புறம் அதற்குள்தான் ஈஸ்வரன் குடிகொண்டிருக்கிறான் என்று தெரிந்து கொண்டதும் உடம்பை ஓம்பலானேன் என்று திருமந்திரத்தில் சொல்கிறார். ஆனதால் இப்படிப்பட்ட அற்புதமான பகவான் கொடுத்த மெஷினை விட்டு உயிர் போனதும் அதை கண்ணா பின்னா என்று டிஸ்போஸ் பண்ணக்கூடாதுதான். மகா ஸ்மசானவாசியான பரமேஸ்வரனுக்குத்தான் அதை ஆகூதி பண்ண வேண்டும். எவன் இந்த உடம்பை கொடுத்தானோ அவனுக்கே அதை திருப்பி கொடுக்க வேண்டும். உலகத்தில் எந்த தேசத்திலும் உள்ள காட்டு குடிகள் உள்பட எல்லோரும் ஏதோ ஒரு தினசில் இதை தெரிந்து கொண்டிருப்பதால் தான் எங்கே பார்த்தாலும் பிரேத சம்ஸ்காரம் என்பது ஒரு பெரிய சமய சடங்காக இருக்கிறது. செத்து போன பின் ஒரு உடம்புக்குள் தேவதாம்சங்கள் ஒட்டி கொண்டிருப்பதாக நம்பாவிட்டாலும் கூட ஒன்றே நினைத்து பார்க்க வேண்டும். இத்தனை நாள் அதற்குள் இருந்த ஜீவன் ஈஸ்வர சைதன்யத்தின் ஒரு திவலை அல்லவா? எப்போதோ சுவாமி விக்கிரகம் வைத்த புரை என்றால் கூட இப்போதும் அதில் கண்ட கண்டதுகளை வைக்காமல் ஒரு அகலை ஏற்றி வைக்க வேண்டும் என்றுதானே தோன்றுகிறது. அப்படி இருக்க ஈஸ்வர சைத்தன்யத்தின் அம்சம் இருந்த பாடியை மரியாதை தந்து மந்திரபூர்வமாகத்தானே டிஸ்போஸ் செய்ய வேண்டும். ஒருத்தன் தன்னுடைய சரீரத்தால் அநேக நன்மைகளை செய்தான் என்றால் உயிர் போன பின்னும் அந்த சரீரத்துக்கு மரியாதை பண்ணத்தான் வேண்டும். நாஸ்திகர்கள் கூட தங்கள் தலைவர்களின் மிருத சரீரத்துக்கு மலர் வளையம் வைக்கிறார்களே. ஒருவன் சரீரத்தை கெட்டதற்கே பயன்படுத்தினான் என்றாலும் கூட அவனுக்கு அந்த சரீரத்தை இயக்கியது ஈஸ்வர சக்தி என்று தெரியாவிட்டாலும் நமக்கு தெரிவதால் அதற்குரிய சம்ஸ்கார மரியாதையை பண்ணத்தான் வேண்டும். அவனாக இந்த சரீரத்தை கொண்டு ஈஸ்வரார்ப்பணமாக எந்த நல்லதும் செய்யாமல் போய்விட்டாலும் அதற்கும் ஈடாக
பிராயச்சித்தமாக இப்போது நாமாவது இதையே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்வோம் என்ற எண்ணத்துடன் சம்ஸ்காரம் பண்ண வேண்டும். சைவ சித்தாந்தத்தில் ஈஸ்வரன் தான் ஜீவனுக்கு தனு கரண புவன போகங்களை தருகிறான் என்பார்கள். லோகத்தை புவனத்தை படைத்து அதில் உள்ள போகங்களை அனுபவிப்பதற்காகவே மனுஷ சரீரத்தை தனுவை சிருஷ்டி செய்து அதில் கரணங்கள் என்ற இந்திரியங்களை தனு ஓகே சைவ சித்தாந்தத்தில் ஈஸ்வரன் தான் ஜீவனுக்கு தனு கரண புவன போகங்களை தருகிறான் என்பார்கள். லோகத்தை புவனத்தை படைத்து அதில் உள்ள போகங்களை அனுபவிப்பதற்காகவே மனுஷ சரீரத்தை தனு சிருஷ்டி செய்து அதில் கரணங்கள் என்ற இந்திரியங்களை அவன் வைத்திருக்கிறான். கர்மாவை தீர்த்து கொள்ளும் வரை போகங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று இப்படி வைத்திருக்கிறான். எனவே அவனுடைய பிரசாதமான தனுவை கரணங்கள் ஓய்ந்த பிற்பாடும் அதற்குரிய கௌரவத்தை கொடுத்து சம்ஸ்கரித்துத்தான் அவனிடம் வேள்வி பொருளாக திருப்பி கொடுக்க வேண்டும். இதிலே ஒரு வித்தியாசம், மற்ற வேள்விகளை இஷ்டிகளை ஒரு ஜீவன் தானே பண்ணுகிறான். ஆனால் செத்து போன பிறகு உடம்பை பகவானுக்கு கொடுக்கிற இந்த அந்திய இஷ்டியை அவன் பண்ண முடியாது. மற்ற சம்ஸ்காரங்களை பண்ணுவதும் பண்ணாததும் அதனால் புண்ணிய பாபங்களை சம்பாதிப்பதும் அந்தந்த ஜீவனுடைய காரியம்தான். இவற்றில் மற்றவர்களுக்கு பொறுப்பு இல்லை. ஆனால் பிரேத சம்ஸ்காரம் மற்றவர்களே செய்ய வேண்டியது அல்லவா? அதனால் அதில் பொறுப்பு மற்றவர்களுக்குத்தான். எனவே இதை சரியாக செய்யாவிட்டால் நமக்குத்தான் பாபம். உயிரோடு இருக்கிற வரையில் உபகாரம் பண்ண வேண்டியதுதான். போன உயிரும் வேறு எங்கோ இருக்கும், ஆதலால் அதற்கு ஸ்ராத்தாதிகள் பண்ண வேண்டியதுதான். ஆனால் உயிர் போன உடலுக்கு எதற்கு சம்ஸ்காரம் என்று முதலில் கேட்டுக்கொண்டோம். இப்போது அலசி பார்த்து கொண்டதிலோ பகவானின் பரமாத்புத சிருஷ்டியான சரீரம் உயிர் அற்ற பிறகும் கூட அதற்கான மரியாதையை பெற்று பகவானிடமே சேர்ப்பிக்கப்பட வேண்டும். உடம்புக்கு செய்கிற இந்த சம்ஸ்காரம்தான் முழுக்க நம் பொறுப்பில் இருப்பது. அதனால் இதை செய்யாவிட்டாலே நமக்கு பெரிய தோஷம் என்று தெரிகிறது. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதியில் 40 நமஸ்காரம் என்றே முகுடமிடப்பட்ட கட்டுரையில் விவரங்கள் காணப்படும். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்தோம்புகின்றேனே